அடுத்தது என்ன பார்க்கலன்னா பார்ட் 116ல் எக்ஸாம்பிள் 3.17 பிஸ்னஸ் மேத்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்ருக்கோம். ஏ ஃபைவ் ஹேஸ் த மார்ஜினல் ரெவன்யூ ஃபங்க்ஷன் கிவன் பை எம்ஆர். ஸோ எம்ஆர் வந்து கொடுத்துட்டாங்க. வேர் எக்ஸ் இஸ் த அவுட் புட் அண்ட் ஏபிசிஆர் கான்ஸ்டன்ட். ஸோ தட் த டிமாண்ட் ஃபங்க்ஷன் கிவன் பை, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா P ஈக்குவல் டு ஆர் பை எஸ். அப்போ ஆர் வந்து நமக்கு வேணும். ஆர்னா என்ன? ரெவன்யூ. அப்போ ரெவன்யூ வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, எம்ஆர் வந்து கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு ரெவன்யூக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். ரெவன்யூக்கு என்ன ஃபார்முலா? அந்த எம்ஆரை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணிவிட்டு அந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஏதாவது கண்டிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பாரு. இங்கே எந்த கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா அவுட்புட்டும் ஜீரோ, ஸோ தட் ரெவன்யூவும் ஜீரோன்னு போட்டுட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், கே வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆர் வந்து ஓவர் இல்லையா. அப்போ அந்த ஆர் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஆர் பை எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஓவர். ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே என்ன கொடுத்துருக்கு, என்ன ஸ்டெப்பு, குட்டி குட்டி ஸ்டெப்பு நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொஸ்டின் ரீட் பண்ணி நல்லா கிளியராக புரிஞ்சுட்டு தான் கொஸ்டின் ஆரம்பிக்கணும். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே எம்ஆர் கொடுத்துருக்கு. எம்ஆர் கொடுத்துருந்தாவே ஆர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எம்ஆர் தென் ப்ளஸ் கே அப்படிங்கிற ஃபார்முலா உனக்கு ஞாபகத்துக்கு வரணும். கே கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கண்டிஷனுமே இங்கே ஸ்பெஷலாக இல்லை அப்படின்னா யூஸ்வலான கண்டிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு கே கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ சிம்பிள் மேட்டர். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா ஆர் பை எக்ஸ். ஸோ நீ கண்டுபிடிச்ச ஆர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி கீழே எக்ஸ் போட்டு கண்டிப்பாக எக்ஸ் காமனாக இருக்கும், அது வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கம் டு த ப்ராப்ளம். இப்போ எம்ஆர் இருக்கு இல்லையா, ஏ இதை டினாமினேட் எடுக்கிறத நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடும். இல்லை டைரெக்டாகவே போட்டாலும் போடல, அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே இந்த ப்ளஸ் டூ இந்த மேலே கொண்டு போனால் என்ன வரும், மைனஸ் டூ அப்படின்னு ஆயிடுச்சா. ஃபார்முலா என்ன, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் என் பை சாரி என் ப்ளஸ் ஒன். அப்போ இந்த இடத்துல பக்கத்தில் போட்டிருக்கோம் பாரு, என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன். இங்கேயே ரெண்டு தடவை இன்டெக்ரல் கொண்டு போயிருக்கிறாங்கன்னா இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாம் எம்ஆர் வந்து ஒரே டேர்ம் தான் இருந்தது. இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கிறனால இன்டெக்ரலை தனித்தனியாக வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக தனித்தனியாக கொண்டு போயிருக்கிறோம். சீனா என்ன, கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். கான்ஸ்டன்ட் வந்தவே என்ன சொல்லியிருக்கிறோம், எக்ஸ் வந்து வரும். பிகாஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் சிஎக்ஸ் ஆர் கேஎக்ஸ் லைக் தட். ஸோ ப்ளஸ் கேவை மறக்காமல் போடணும். இப்போ இந்த மைனஸை இங்கே எழுதிட்டோம், இந்த மைனஸை அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வரப்போ ப்ளஸ்ன்னு ஆயிரும். இப்போ நம்ம கே கண்டுபிடிக்கணுமா, அப்போ எக்ஸ் ஜீரோன்னு வச்சுக்க, ஆறும் ஜீரோ அப்படின்னு வச்சுக்க. ஸோ தட் எக்ஸுக்கு நம்ம ஆறுக்கு ஜீரோ போட்டோம், எக்ஸுங்கிற இடத்துல ஜீரோ போட்டோம். அப்புறம் கே என்ன, மைனஸ் அந்த பக்கம் போகிறப்போ ப்ளஸ்ஸு. ஸோ கேவோட வேல்யூ ஓவர், கே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த ஆறில் எடுத்து திரும்ப கேங்கிற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளை பண்ணுறோம் அவ்வளோதான். இந்த மைனஸ் எக்ஸை இப்படி தள்ளி எழுதிக்க, இந்த ரெண்டும் பக்கம் பக்கமாக எழுதிக்க, ஏன்னா நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிற, எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், கிராஸ் மல்டிப்ளை. எல்சிஎம் இன் ஜஸ்ட் யூஆர் கிராஸ் மல்டிப்ளையிங். இந்த சிஎக்ஸை இப்படி தள்ளி எழுதிட்டீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இங்கே இப்படி இல்லை, நான் அதனால் ஒரு ஸ்டெப்பை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை சிம்பிளை பண்ணுறேன், ஏ உள்ளே கொண்டு போ. அப்போ ஒரு ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் ஆகிட்டு இந்த டேர்ம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிமாண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ், ஆரை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ த்ரூ அவுட் இருக்கிற எக்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்படி ஸ்டெப்பு வெளியில் எடுத்து தான் கேன்சல் பண்ணணுன்ட்டு இல்லை, அப்படியே டைரெக்டாகவும் பண்ணிடலாம். ஸோ இங்கே இதோட எக்ஸில் சம் வந்து ஓவர். பட் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஷோ தட் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் கண்டிஷன் வந்து இந்த மாதிரி நீ வந்து ஆன்சரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கணும், இந்த சைடு அந்த கம்ப்ளீட் டேர்மையும் நம்ம கொண்டு வரணும்.
ஸோ தட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ இந்த இந்த அண்டர்லைன் பண்ணதை அப்படியே மேலே கொண்டு போயிடுது, இந்த பி ப்ளஸ் சியை கீழே கொண்டு வந்துடு, இதை மட்டும் மேலே கொண்டு வர்றோம். இது ஆக்சுவலாக பியும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது தேவையில்லை. பி அடுத்த ஸ்டெப்பில் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த ப்ளஸ் பி இந்த சைடு வந்தால் மைனஸ் பி, நான் பக்கத்தில் ஒரு ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ரா இது வந்து நான் போட்டிருக்கேன். இந்த இந்த பியை மேலே கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை, அங்கேயே வச்சுட்டு அந்த பி ப்ளஸ் சியை கீழே கொண்டு வரோம். ப்ளஸ் பி அந்த சைடு வந்தால் மைனஸ் பி, ஸோ த கண்டிஷன் இஸ் ஓவர். ஸோ அடுத்ததில் நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸிமம் ப்ராஃபிட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் காஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அடுத்தது வந்து ரெவன்யூ, ரெவன்யூ ஃபங்க்ஷன் பற்றி பேசினோம். இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஃப் த மார்ஜினல் ரெவன்யூ அண்ட் மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே கொடுக்கப்பட்டால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.